திருச்சிதம்பலம் போகிற வழிக்கு புண்ணியத்தில் காவிரி தென்கரை பாடல் பெறப்பெற்ற தேவார திருத்தலங்கள் ஒன்றுனா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி தலவரிசையில் 115வது திருத்தலமான அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோவில் திருக்கொள்ளிக்காடு, இந்த திருத்தலம் பற்றிய தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலம் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் அரிச்சந்திர நதிக்கும் கடுவுருட்டி நதிக்கும் இடையே நடுநாயகமாக சிவத்தலங்களில் சிறப்பு மிக்கதோர் ஸ்தலமான திருக்கொள்ளிக்காடு அப்படிங்கிற சிறப்பு பெயரோடு அமைஞ்சிருக்கு. இங்கு இறைவனுடைய திருப்பெயர் அக்னீஸ்வரர் கொள்ளிக்காடர், அம்பாளுடைய திருப்பெயர் பஞ்சினும் மெல்லடியாள் மிருதுபாத நாயகி, சலவிருட்சம் வன்னிமரம், தீர்த்தம் அக்னி தீர்த்தம். இது பொங்கு சனீஸ்வரர் திருக்கோயிலாகும். பஞ்சபூதங்களில் ஒன்றான தீ அப்படிங்கிற சொல்லே கொள்ளி என்று தமிழில் அழைக்கப்பட்டு வருது. இத்தலத்தில் உள்ள சனி பகவான் பொன் தருவார், பொருள் தருவார், கல்வி தருவார், போகமும் தருவார். எல்லாவற்றுக்கும் மேலாக சனிக்கே உரிய சிறப்புடன் நீண்ட ஆயுளையும் தரும் சிறப்புடைய ஸ்தலமாகும் இது. நமக்கு வர்ற சிரமத்தை குறைக்கவும் நீக்கவும் வேண்டி இந்த திருக்கோயிலை வழிபடுவது ஒரு வழக்கமாக இருக்கு. இத்தலத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் கொள்ளிக்காடரை திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் ஓங்கு புகழ் கொள்ளிக்காடரே என்றும், இத்தலத்தை தரிசித்தால் எல்லா புகழும் ஒருவருக்கு ஓங்கும் என்றும் கூறியுள்ளார். சோழ மன்னன் ஒருவருக்கு மிக கடுமையான சனிதோஷம் ஏற்படவே எங்கும் அவனுக்கு அமைதி கிட்டாமையால் கடைசியாக திருக்கொள்ளிக்காட்டின் பெருமை அறிந்து இங்கு வந்து சனி பகவானை பூஜித்து அக்னீஸ்வரர் மிருதுபாத நாயகி ஆகியோரது திருவடிகளை வணங்கிய போது சனிதோஷம் முழுவதும் நீங்கி மனமகிழ்வு பெற்றார் அப்படிங்கிறது ஸ்தலபுராண வரலாறு. இந்த திருக்கோயிலுடைய சலவிருட்சம் வன்னிமரம், தீர்த்தம் திருக்கோயிலுக்கு வடக்கு புறத்தே உள்ளது, அக்னி தீர்த்தம் என வழங்கப்படுகிறது. திருக்கோயில் முகப்பு வழியாக நம்ம உள்ளே போனோன்னா வழிபீடமும் நந்தியும் காட்சி தருது. பிரகாரத்தில் வள்ளி தேவையானோட முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். பொதுவாக முருகக்கடவுள் வேல் மயிலுடன் எல்லா ஸ்தலங்களிலுமே காட்சி அளிப்பார். ஆனால் இந்த தலத்து முருகக்கடவுள் கையில் வில்லி ஏந்தியவராக காட்சி அளிப்பது வித்தியாசமாக இருப்பதோட எங்குமில்லாத ஒரு சிறப்பு அம்சமாகும். மகாலட்சுமி சன்னதியும் சனி பகவான் சன்னதியும் தனித்தனி சன்னதியாக அருகருகே அமைஞ்சிருக்கு. பொங்கு சனி பகவானுக்கு நேர் எதிர பைரவர் சன்னதியும் நவகிரக சன்னதியும் அமைந்துள்ளது. நவகிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்காமல் அமைந்து இருப்பது வந்து பொதுவான அம்சமாகும். இத்தலத்தில் நவகிரகங்கள் வந்து பா வடிவில் அமைந்துள்ளது ஒரு சிறப்பான அம்சமாகும். சனீஸ்வர பகவான் பொங்கு சனி, இவர் அருள் பாலிப்பவராக இந்த தலத்தில் உள்ளதனால பிற கிரகங்களுக்கு இங்கு சக்தி இல்லை அப்படிங்கிறபடியினால் ஒன்றை ஒன்று பார்த்த வண்ணம் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும். வடக்கு புறத்தில் துர்கையம்மன் சன்னதியை நம்ம பார்க்கலாம். தென் திசையில் தட்சிணாமூர்த்தி தியான நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விநாயகர் காசி விஸ்வநாதர் வணங்கி வலம் முடித்து நம்ம உள்ளே போனோன்னா நேராக அக்னீஸ்வரருடைய தரிசனத்தை நம்ம பார்க்கலாம். மேற்கு பார்த்தா சன்னதி, சன்னதிக்கு முன்னால் இரண்டு பக்கமும் துவாரபாலர்களை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இடப்புறம் பஞ்சினும் மெல்லடியாள் அம்பாள் சன்னதி, அற்புதமான ஒரு காட்சி அது. இந்த திருத்தலம் சனி பகவான் சிவபூஜை செய்து ஈஸ்வர பட்டம் பெற்ற ஸ்தலமாகும். திருக்கொள்ளிக்காட்டில் பொங்கு சனீஸ்வர பகவான் தனி விமானம், தனி முகூர்த்தம், தனி சன்னதி, தனி மண்டபம் கொண்டு பக்தர்களுடைய அல்லல் நீக்கி அருள் பாலிக்கிறார். இத்தலத்து பொங்கு சனீஸ்வரர் கையில் கலப்பை ஏந்தியவராக காட்சியளிப்பது இத்தலத்துடைய சிறப்பான ஒரு அம்சமாகும். தல வரலாறு பார்ப்போம். அக்னி பகவான் தன்னுடைய சாபம் தீர இத்தலத்து ஈசனை பூஜித்தமையால் இவ்வூர் அக்னிபுரி அக்னீஸ்வரம் அப்படிங்கிற பெயர் பெறுகிறது. ஈஸ்வரன் அக்னீஸ்வரர், எனவே தீப்பிழம்பாக உள்ளார். அம்மை பஞ்சினும் மெல்லடியாள். சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் உஷாதேவி தவித்த போது சூரியனுக்கு சாயாதேவியை மறுமணம் சேவிக்கின்றனர். அவராலும் சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியல. எனவே சூரியனிடமும் உஷா சாயாதேவியிடமும் இத்தலத்துக்கு சென்று ஈஸ்வரனிடம் மனமுருக பிரார்த்திக்குமாறு அக்னி பகவான் கூறுகிறார். அக்னி பகவானுடைய கூற்றுப்படியே இத்தலத்திற்கு வந்த சூரியன், உஷாதேவி, சாயாதேவி மூவரும் எம்பெருமானை வழிபட்டு மனமுருக பிரார்த்தனை செய்யவும் ஈஸ்வரன் அவர்களை தண்ணீரில் நிறுத்தி சூரியனின் வெப்பத்தை தணிக்கிறார். வெப்பம் தணிந்த சூரிய பகவானிடம் கலந்த
உஷா சாயாதேவிகளுக்கு குழந்தை வரம் அருளுகிறார். அக்னீஸ்வரர் உஷாதேவிக்கு தர்மவானாக ஒரு குழந்தை பிறப்பான் என அருளினார். ஈஸ்வரன் அருளால் உஷாதேவிக்கு பிறந்தவர்தான் யமதர்மன். பின் சாயாதேவிக்கு கோள்களில் சிறப்புமிக்க ஒரு குழந்தை பிறப்பான் அப்படின்னு அருளுகிறார். ஈஸ்வர அருளால் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவரே சனி பகவான். இந்த சனி பகவான் ஈஸ்வரிடம் எனக்கு தாங்களிடும் கட்டளை என்ன அப்படின்னு பணிந்த போது, ஈஸ்வரன், நீ நவக்கோள்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருப்பாய். ஒரு மனிதனோட வாழ்க்கையை நவக்கோள்களும் தீர்மானிக்கும். அதில் அம்மனிதனின் கர்மங்களுக்கு ஏற்ப தண்டனை கொடுத்து அவர்களின் பாவங்களை போக்கி புனிதப்படுத்தி புண்ணியவானாக ஆக்கு அப்படின்னு கட்டளை எடுகிறார். சனீஸ்வரரும் ஈஸ்வரருடைய கட்டளைப்படி தண்டிக்கும் கடவுளாக பலம் வந்தவர். மிக கொடுமையாக மனிதர்கள் தேவ ராட்சசர்களை தண்டிக்க ஆரம்பித்தார். அவரின் கொடுமையான தண்டனையில் பலனாக பலரும் அவரை வெறுத்து வியாதி என்ற பட்டமும், சனி ஒரு கிரகம் என கூறாமல் சனி ஒரு தோஷம் எனவும் அழைத்து அவரை கண்டாலே பயப்பட ஆரம்பிக்கவும், சனீஸ்வரர் மீண்டும் ஈஸ்வரனை பணிந்து நிலையை விளக்கி, நானும் எல்லா தெய்வங்கள் போல அருள்பாலிக்கும் தெய்வமாகவும் கேட்பவர்களுக்கு கேட்டதை தருபவராகவும் ஆக வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். ஈஸ்வரன் அதற்கு, சனீஸ்வரர் சக்தி இருந்தால்தான் ஒருவர் அருள்பாலிக்க முடியும். நான் இட்ட பணி மிகச் சிறந்தது. பாவப்பட்டவர்களுக்கு தண்டனை தந்து அவர்களை புனிதப்படுத்துவது, அது குறித்து மற்றவர்கள் குறைவாகவும் நிறைவாகவும் பேசுவதனால நியாயவானுக்கு சலனம் ஏற்படக்கூடாது. எனவே நீ அப்பணியை தொடர்வாயாக அப்படின்னு கட்டளை எடுக்கிறார். சமாதானமாகாத சனீஸ்வரன் மீண்டும் வசிஷ்ட முனிவருடைய யோசனைப்படி அக்னிவனம் என்னும் இந்த தலத்தில் கடும் தவம் இயற்ற ஈசன் மனமிறங்கி அக்னி உருவில் தரிசனம் தந்து சனி பகவானை பொங்கு சனியாக மறுவதாரம் எடுக்க செய்து, அவர் கையில் இருந்த தண்டனை தரும் ஆயுதங்களுக்கு பதிலாக பலராமர், பரசுராமர், குபேரன் இம்மூவர் கையில் உள்ள ஏர்கலப்பை தந்து காகக்கொடியுடன் மகாலட்சுமி ஸ்தானத்தில் அமர்த்தி அருளினார். இத்தனை சிறப்புகள் கொண்ட திருக்கொள்ளிக்காடு அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோவில் பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு முறை தரிசனம் செய்வாங்க. இறைவனுடைய அருளை நம் அனைவரும் பெறுவோம். அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிற்றம்பலம்.